நண்பர்கள் அனைவருக்கும் மல்லியம்மன் துர்க்கத்தில் இருக்கின்ற மலையாளி இன பழங்குடி இனத்தில் பிறந்தவர் திரு சின்ராசு அவர்கள். தான் பிறந்த இன மக்களுக்காக வாழ்வாதாரத்தினுடைய நிலை முன்னேற, இளைய தலைமுறைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க மிகவும் பிரயாசப்படுகிறார். அவருக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த ரோடு வந்து இப்ப பாரஸ்ட் ரோடா? பாரஸ்ட் ரோடு தான் சார். அதுக்கு அந்த பக்கம் தான் பட்டக்காடு இருக்கு. அப்ப இது வந்து பாரஸ்ட் வந்து கவனிக்கல? பாரஸ்ட் தான். ஓகே. இப்ப பாரஸ்ட் ஏரியால தான் இந்த மக்கள் வாழ்றாங்க? ஆமாங்க. பாரஸ்ட்ங்கறத பழங்காலத்து காடுகள். ஆமாங்க சார். ஓகே. அப்ப அரசாங்கத்தான் இதுக்கு கவனம் செலுத்துவாங்க, வேற யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா ஆமா, அரசாங்கத்துடைய கேளுக்கு. இப்ப இன்னும் எத்தனை மைல் போகணுங்க? இந்த பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர்ல ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருப்பேன் சார். இன்னும் 6 கிலோமீட்டர் போகணும். இப்படியாது? ஆமா. ரொம்ப மோசமானது. இன்னும் மோசமா? ஆனதாகட்டுங்க, போயிருவ செத்த இங்கேயே சாபம். போயிட்டு வர்றாங்களா? எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. கண்டிப்பா சார். நான் ஒரு முடிவு வந்துதான் மேல வந்திருக்கிறேன். போது போலாங்க. பொதுநல வாழ்க்கையில பொது சேவை மக்கள் வாழ்றத ரொம்ப பாக்கணும். பாக்கணும், இவங்களும் மனிதர்கள், இவங்களுக்கு உயிர் இருக்குது. உங்களுக்கு வயிற்று வலி தலைவலினா மாத்திர ரொம்ப கஷ்டம் சார். இங்கதான் வரணும். எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இந்த பைக்கு இந்த ஸ்பீட இப்பதான் ரோடு பண்ணி விட்டுருக்காங்க. இல்லைன்னா ஸ்பீடும் கிடையாது. எதுவும் இருக்கு. ஸ்பீட வந்து இப்ப நான் வந்து மேல இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேர்லயா தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் கேர்லயா தான் போகணுங்க. போகணும், வரணும். வரும்போது போயிடல, சீக்கிரம் இறக்கத்துல போக முடியும் சார். இது லைட்டா மழை வந்துச்சுன்னா இந்த கிரீஸ் மாதிரி வழுக்குது. ஐயோ, அவ்வளவு சீக்கிரம் நியூட்ரல் வர முடியாது. நியூட்ரல் வர முடியாது, கீழே தான் வரணும். ஃபர்ஸ்ட் கியர் தான். ஃபர்ஸ்ட் கியர் தான் போகும்போது வரும்போது ஒரு 10-12 கிலோமீட்டர். ஆமாங்க. சரி, அங்க எவ்வளவு குடும்பங்கள் வாழ்றாங்க? 12 கிலோமீட்டர். இவ்விதமான வனாந்தரமான ஒரு கரண்டு முரண்டுமான பாதையில நாம பிரயாணம் பண்றோம். நிச்சயமா அந்த மக்களுக்கு ஏதாச்சும் நல்லதே நடக்கும். இப்ப வேற வழிகள் இதுக்கு உள்ள மோசமான ரோடு. நடக்கறக்கே பயமா இருக்கு. திரும்பி இந்த வழியில தான் போகணும். வேற வந்து வேனு காரு எது இதுல வரலையா? இந்த டூ வீலர் இங்க வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அனுமதி வாங்கி கொடுங்க பாஸ்டர் கிட்ட. பாஸ்டர் அனுமதி கொடுத்த போதும், நாங்களே செஞ்சுக்கணும் சொல்றாங்க. இந்த ஊர்க்காரரு பாருங்க, அந்த சின்ன புல் முள்ளு வெட்டி போட்டுருக்காங்க, அதை மட்டும் எடுத்து போடுங்க. இங்கே வெட்டுறீங்க, அதிகமே வெட்ட வேண்டாம்னு சொல்லி தடுக்கிறாங்களா? என்ன கேக்க போறாங்க? இந்த ரோட்டம் முதல்ல வெட்டாத, நீ என்னமா பண்ணு? உனக்கு வேலை இருக்குதோ, நீ சும்மா பட்னி இருக்கு அதெல்லாம் தெரியாது. ரோட்டை நீ பண்ணக்கூடாது. நண்பர்களே, இந்த மல்லிகை அம்மன் துரகத்தினுடைய பாரஸ்டினுடைய அலுவலகம், பாரஸ்டினுடைய அலுவலகம் இது. இங்கே பாரஸ்ட் அதிகாரிகளும் பணியாளர்களும் இந்த மக்களோடு இருந்துக்கிறாங்க. வன விலங்குகளோடு இருந்து இவர்களை பராமரித்து கொண்டிருக்கிறார்கள்.